வணக்கம் செய்திகளுக்காக காயத்ரி தலைப்பு செய்திகள் மத்திய பிரதேச சட்டமன்ற தேர்தலில் பாஜக அமோக வெற்றி ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மாநிலங்களிலும் காங்கிரசிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றியது நாடு முழுவதும் பாஜக தொண்டர்கள் வெற்றி கொண்டாட்டம் தமிழகத்திலும் இனிப்பு வழங்கி உற்சாகம் முதன்முறையாக ஆட்சி அமைக்கிறது காங்கிரஸ் மிசோரம் மாநிலத்தில் நாளை வாக்கு எண்ணிக்கை சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் கொண்டாட்டம் தேசிய விருதுகளை வழங்கி கௌரவித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வங்க கடலில் உருவானது மிக்ஜாம் புயல் நெல்லூர் மசூலிப்பட்டினம் இடையே நாளை மறுநாள் கரையை கடக்கும் என வானிலை மையம் தகவல் புயல் எச்சரிக்கை காரணமாக சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களுக்கு நாளை பொது விடுமுறை தமிழக அரசு அறிவிப்பு ஐந்தாவது இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி பெங்களூருவில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதல் விரிவான செய்திகள் நாடே பெரிதும் எதிர்பார்த்த நான்கு மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக மூன்று மாநிலங்களை கைப்பற்றியுள்ளது தெலங்கானாவில் காங்கிரஸ் கட்சி முதன்முறையாக ஆட்சியை பிடித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சூழலில் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் தெலுங்கானா மற்றும் மிசோரம் ஆகிய ஐந்து மாநிலங்களுக்கு தேர்தல் நடந்து முடிந்து நான்கு மாநில தேர்தல் முடிவுகள் வெளியாகி வருகின்றன வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நான்கு மாநிலங்களில் பாஜக ராஜஸ்தான் மற்றும் சத்தீஸ்கரில் காங்கிரஸ் கட்சியிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றி உள்ளது மத்திய பிரதேசத்தில் பாஜக தனது ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ளது தெலங்கானா மாநிலத்தை பொறுத்தவரை அம்மாநிலம் உருவான பிறகு காங்கிரஸ் அங்கு முதன்முறையாக வென்றுள்ளது இங்கு இதுவரை ஆட்சி நடத்தி வந்த பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியிடமிருந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது தேர்தல் நடைபெற்ற மற்றொரு மாநிலமான மிசோரமில் நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன மத்திய பிரதேசத்தில் பாஜக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது இம்மாநிலத்தில் மொத்தமுள்ள இருநூற்று முப்பது தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது ஆளும் பாஜக நூற்று அறுபத்தி இரண்டு தொகுதிகளில் முன்னிலை பெற்று ஆட்சியை தக்க தக்கவைத்துக் கொள்ளும் நிலையில் உள்ளது எதிர்க்கட்சியான காங்கிரஸ் அறுபத்தி ஏழு தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது இதர கட்சிகள் ஒரு இடத்தில் முன்னணியில் உள்ளன இம்மாநிலத்தில் பாஜக வெற்றி பெற்றதை அடுத்து முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் மத்திய அமைச்சர்கள் ஜோதிர் ஆதித்ய சந்தியா அஸ்வினி வைஷ்ணவ் நரேந்திர சிங் தோமர் உள்ளிட்டோர் போபாலில் உள்ள கட்சி தலைமையகத்தில் உள்ள ஷியாம பிரசாத் முகர்ஜி மற்றும் தீன்தயாள் உபாத்யாயா சிலைகளுக்கு மாலை அணிவித்தும் தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர் ராஜஸ்தான் சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆளும் காங்கிரஸ் கட்சியிடமிருந்து பாஜக ஆட்சியை கைப்பற்றியுள்ளது மொத்தமுள்ள இருநூறு தொகுதிகளில் நூற்று தொண்ணூற்று ஒன்பது தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இங்கு அறுதி பெரும்பான்மைக்கு நூற்று ஒரு தொகுதி தேவைப்படும் நிலையில் பாஜக நூற்று பதினைந்து தொகுதிகளில் முன்னிலையில் பெற்றுள்ளது தற்போதைய ஆளும் கட்சியான காங்கிரஸ் கட்சி அறுபத்தி ஒன்பது தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது இதர கட்சிகள் பதினைந்து இடங்களில் முன்னிலையில் உள்ளன பாஜக வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் வசுந்தரராஜே சந்தியா முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் அம்மாநில பாஜக தலைவர் சி பி ஜோஷி மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் உள்ளிட்டோர் ஜெய்ப்பூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கூடி கொண்டாடினர் சட்டீஸ்கரில் காங்கிரஸ் கட்சியிடமிருந்து பாஜக ஆட்சியை கைப்பற்றியுள்ளது அம்மாநிலத்தில் மொத்தமுள்ள தொண்ணூறு தொகுதிகளில் பாஜக ஐம்பத்தி நான்கு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது ஆளும் காங்கிரஸ் கட்சி முப்பத்தி ஆறு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது இதைத் தொடர்ந்து அங்கு பாஜக கட்சி தொண்டர்கள் பட்டாசு வடித்தும் இசை முடங்கியும் தங்கள் கட்சியின் வெற்றியை கொண்டாடி வருகிறார்கள் சட்டப்பேரவை தேர்தல் முடிவு வெளியாகியுள்ள நான்கு மாநிலங்களில் மூன்று மாநிலங்களில் ஆட்சியை கைப்பற்றியதை அடுத்து பாஜக தொண்டர்கள் நாடு முழுவதும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தலைநகர் தில்லியில் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி முன்னாள் மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் உள்ளிட்ட தலைவர்கள் பாஜக தலைமையகத்தில் வெற்றியை கொண்டாடினர் இந்த வெற்றி பிரதமர் நரேந்திர மோடி மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் ஆகிய மூன்று மாநிலங்களிலும் மக்கள் காங்கிரஸ் கட்சியையும் ஜாதி அடிப்படையிலான அரசியலையும் நிராகரித்துள்ளதாக தெரிவித்தார் மக்கள் இரட்டை அஞ்சு ஆட்சி முறை மற்றும் நல்லாட்சி வளர்ச்சியை விரும்புவதாகவும் அவர் கூறியுள்ளார் தமிழ்நாட்டிலும் பாஜக தொண்டர்கள் அக்கட்சியின் வெற்றியை கொண்டாடி வருகின்றனர் காஞ்சிபுரத்தில் மாநகராட்சி அலுவலகம் அருகே திரண்ட அம்மாவட்ட பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர் திருவண்ணாமலையில் மாவட்ட பாஜக தலைவர் பாலசுப்பிரமணியன் தலைமையில் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் வரை பட்டாசு வெடித்தபடி ஊர்வலமாக சென்று பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினா் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் பழனி பேருந்து நிலையம் முன்பாக பட்டாசு வடித்தும் இனிப்புகள் வழங்கி மூன்று மாநில தேர்தல் வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர் ராமநாதபுரத்தில் மாவட்ட பாஜக தலைவர் தரணி முருகேசன் தலைமையில் திரண்ட பாஜக தொண்டர்கள் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர் தென்காசிகள் மாவட்ட பாஜக தலைவர் ராஜவேல் ராஜா தலைமையில் பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாத சுவாமி கோவில் முன்பாக திரண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் தென் மாநிலமான தெலுங்கானாவில் மொத்தமுள்ள நூற்று பத்தொன்பது தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் அறுபத்தி நான்கு இடங்களிலும் ஆளும் சந்திரசேகர் ராவ் தலைமையிலான பி கட்சி முப்பத்தி ஒன்பது இடங்களிலும் பாஜக எட்டு இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன அசாதுதீன் ஒவைசி தலைமையிலான ஏஐஎம்ஐஎம் கட்சி ஏழு இடங்களில் முன்னிலையில் உள்ளது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு இடத்திலும் முன்னிலையில் உள்ளது இதனிடையே தெலுங்கானாவில் காங்கிரஸ் முதன்முறையாக ஆட்சியை பிடிக்கும் நிலையில் அக்கட்சி தொண்டர்கள் அங்கு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் உள்ளிட்ட தலைவர்கள் தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை பரிமாறிக் கொண்டனர் தெலங்கானா தனி மாநிலமாக உருவான பிறகு அம்மாநிலத்தில் தொடர்ந்து இரண்டு முறை ஆட்சி வகித்த பி ஆர் எஸ் கட்சியை வீழ்த்தி காங்கிரஸ் கட்சி முதல் முறையாக ஆட்சியை கைப்பற்றியுள்ளது இதையடுத்து அம்மாநில தேர்தல் பணிகளை கவனித்து வந்த கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ரேவந்த் ரெட்டி உள்ளிட்ட தலைவர்கள் ஹைதராபாத்தில் தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள் தில்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் தற்போது நடைபெற்று வரும் வெற்றி கொண்டாட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றுள்ளார் அவருக்கு மூன்று மாநிலங்களில் பாஜக பெற்றுள்ள வெற்றிக்கு அரும்பாடுபட்டதற்காக பிரதமருக்கு பாஜக தலைவர் ஜே பி நட்டா மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அமித் ஷா ஆகியோர் மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் முன்னதாக அங்கு குழுமையிருந்த தொண்டர்களின் வாழ்த்துக்களை பெற்றபடி மேடைக்கு வந்தார் தெலுங்கானா மத்திய பிரதேசம் உள்ளிட்ட நான்கு மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள கட்சிகளுக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர்களது ஆட்சிக்காலம் காலம் ஆக்கப்பூர்வமான மாற்றம் முன்னேற்றம் மற்றும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் வளம் சேர்க்கக்கூடியதாக அமையட்டும் என்றும் முதலமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் இன்றைய இந்தியா இதுவரை இல்லாத அளவிலான அதிவேக வளர்ச்சியை நேரி கண்டு வருகிறது கடந்த சில ஆண்டுகளாக பிரதமர் மோதி அவர்களின் தலைமையில் இந்தியா உலகளவிலான பொருளாதாரத்தில் பெரும் பங்கு வகித்து வருகிறது நமது விவசாய சகோதர சகோதரிகள் தங்களின் அறுபது முயற்சியால் வேளாண் குட்பத்தி வளர்ச்சியில் தங்களது அரிய பங்களிப்பை அளித்து வருகின்றனர் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டுள்ள இந்திய அரசு மண் பரிசோதனை முதல் விதை வரைநேத்தி பயிர் காப்பீடு முதல் சந்தை வரை வேளாண் வேளாண்கடை அட்டைகள் முதல் கிசான் சம்மான் இதுவரை முதல் விவசாயிகள் சேவை மையங்கள் வரை பல்வேறு வகைகளில் உணவளிக்கும் அந்த தாதாக்களுக்கு தக்கபலமாக இருந்து வருகிறது ஆ கிசானோகே ஜீவன் கோர் ஆசான் பனானே கிசானோ கோர் அதிக சம்மிருத்த பனானே और हमारी कृषि व्यवस्थाओं को और आधुनिक बनाने की दिशा में कई बड़े कदम उठाए जा रहे हैं மாண்புமிகு பிரதமரின் முயற்சியால் பிரதமர் கிசான் சம்மான் நிதியின் பதினான்காவது தவணையாக எட்டரை கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் வங்கிக் கணக்கில் பதினேழு லட்சம் கோடிக்கும் அதிகமான நிதி உதவி நேரடியாக பரிவர்த்தனை செய்யப்படுகிறது வேளாண் துறையில் சாதனை முன்னேற்றம் மற்றும் செழுமை ஆகியவை உருவாகும் புதிய பாதையில் வாழ்க்கையை வெறுத்து விட்டீர்களா தற்கொலை எண்ணங்கள் அதிகம் தோன்றுகிறதா நம்பிக்கையற்றதாக உணர்கிறீர்களா இந்த எண்ணங்களிலிருந்து வெளிவர அழைக்கவும் தெளிமான நான்கு நான்கு ஒன்று ஆறு என்ற எண்ணில் செய்திகள் தொடர்கின்றன தென்கிழக்கு வங்கக் மெக்ஜாம் புயல் உருவாகியுள்ளது தற்போது இது சென்னைக்கு தென்கிழக்கே இருநூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக சென்னை வானிலை மைய துணை தலைமை இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இது வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர மாநிலம் நெல்லூருக்கும் மசூலிப்பட்டினத்திற்கும் இடையே நாளை மறுநாள் முற்பகல் கரையை கடக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் புயல் கரையை கடக்கும் போது அந்த பகுதியில் மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த புயல் எதிரொலியாக தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரு நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் அதிகனமழையும் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மிக கனமழையும் வேலூர் புதுச்சேரி டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை புயலாக வலுப்பெற்றுள்ளது மிக்ஜாம் என்று பெயரிடப்பட்ட இந்த புயல் இன்று காலை எட்டரை மணி அளவுப்படி சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் இருநூற்று தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இது வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை மாலை மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வட தமிழகம் தெற்கு ஆந்திர கடையை ஒட்டியுள்ள பகுதியில் நிலை கொள்ளக்கூடும் வடக்கு திசையில் தெற்கு ஆந்திர கடற்கரைக்கு இணையாக நகர்ந்து ஐந்தாம் தேதி காலை நெல்லூருக்கும் இடையே கரையை கடக்கக்கூடும் இதனிடையே புயல் கரையை கடக்க உள்ள ஆந்திர மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அம்மாநில முதலமைச்சர் ஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார் மேலும் ஆந்திர மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் கிடைப்பதை உறுதி செய்யுமாறும் உயர் அதிகாரிகளுக்கு பிரதமர் அறிவுறுத்தியுள்ளாா் மிக்ஜாம் புயல் சென்னைக்கு அருகே மையம் கொண்டுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு நாளை பொது விடுமுறை விடப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது இதன்படி இந்த நான்கு மாவட்டங்களிலும் நாளை அரசு அலுவலகங்கள் வங்கிகள் நிதி நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக அரசு ஆணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிக்ஜாம் புயல் சென்னைக்கு மிக அறிக்கை கடந்து செல்வதால் மிக கனமழை மற்றும் பலத்த காற்று வீசும் என்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு தமிழக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது வானிலை ஆய்வு மையத்தின் அதிகாரப்பூர்வ அறிவுரைகளை பின்பற்றுவதோடு வானொலி மற்றும் தொலைக்காட்சி தகவல்களை கவனிக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளது தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் நிவாரண முகாம்களுக்கு செல்வதுடன் ஆவணங்கள் மற்றும் முக்கிய பொருட்களை தண்ணீர் புகா வண்ணம் பாதுகாப்பாக வைத்திருக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது ஒரு சில நாட்களுக்கு தேவையான குடிநீர் பால் உணவு மற்றும் மருந்து பொருட்களை கையிருப்பில் வைத்துக் கொள்வதுடன் மெழுகுவர்த்தி டார்ச் லைட் பேட்டரி போன்றவற்றை கையிருப்பில் வைத்துக் கொள்ளுமாறும் பேரிடர் மேலாண்மை ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நாளை நடத்துவதாக அறிவிக்கப்பட்ட கால்நடை உதவி மருத்துவர் பணிக்கான நேர்முக தேர்வு மாற்றப்பட்டு புதன்கிழமையன்றும் ஆறாம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட நேர்முக தேர்வு ஏழாம் தேதியன்றும் நடைபெறும் என அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் அஜய் யாதவ் அறிவித்துள்ளார் இதேபோன்று பாரத ஸ்டேட் வங்கியின் சென்னை வட்டம் சார்பில் அப்ரண்டிஸ் பணிக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாளை நடைபெற இருந்த தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தேர்வு நடைபெறும் புதிய தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிக்ஜாம் புயல் மற்றும் கனமழை காரணமாக மின் வாரியத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாநில நிதி மற்றும் மின்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு நேரில் ஆய்வு செய்தார் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள துறைநல்லூரில் உள்ள துணை மின் நிலையத்தில் ஆய்வு செய்த அவர் புயல் காரணமாக எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருப்பதாக தெரிவித்தார் மேலும் தமிழகம் முழுவதும் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மின் கம்பங்கள் நாற்பது மின் மாற்றிகள் சுமார் ஆயிரத்து ஐநூறு கள பணியாளர்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் புயல் கரையை கடக்கும் நேரத்தில் பொதுமக்கள் வெளியே செல்வதை தவிர்த்து வீட்டிலேயே இருக்குமாறும் கேட்டுக் கொண்டார் இன்று காலை ஐந்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆலோசனை நடத்தியதாக கூறிய அவர் சென்னையில் நூற்று அறுபத்தி இரண்டு முகாம்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தார் வடகிழக்கு பருவமழை காரணமாக வேலூர் மாவட்டத்தில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக பெய்து வரும் கனமழை காரணமாக இம்மாவட்டத்தில் உள்ள ஒன்பது ஏரிகள் முழுமையாக பல்வேறு ஏரிகளில் இருந்து பாலாற்றில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு வடகிழக்கு பருவமழை காரணமாக வேலூர் மாவட்டத்தில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக அவ்வப்போது விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது மழையின் காரணமாக மாவட்டத்தில் உள்ள ஏரிகள் குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது பாலாற்றில் இருந்தும் பல்வேறு ஏரிகளுக்கு நீர் திருப்பிவிடப்பட்டுள்ளது இதனால் பல ஏரிகளுக்கு நீர் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது மழையை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் பொதுமக்கள் பாதிக்காத வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் மாவட்டத்தில் நூத்தி ஓரு ஏரிகள் உள்ளது இதில் ஒன்பது ஏரிகள் முழு அளவில் நிரம்பியுள்ளன வேலூர் மாநகர மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் சதுப்பேரியும் தற்பொழுது முழு அளவில் நிரம்பியுள்ளது புயலின் காரணமாக நேற்று இரவு முதல் வேலூர் மாவட்டத்தில் அவ்வப்போது விட்டுவிட்டு பலத்த மழை பெய்து வருகிறது குறிப்பாக முள்ளிப்பாளையம் திடீர் நகர் ஷேன்பாக்கம் கன்சார்பேட்டை காட்பாடியில் பல இடங்களில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழைநீரை மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறது மழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இன்று விடுமுறை நாள் என்பதால் சாலைகளில் பொதுமக்களின் நடமாட்டம் சற்று குறைந்தும் காணப்பட்டது வடகிழக்கு பருவமழையின் காரணமாக வேலூர் மாவட்டத்தில் அவ்வப்போது விட்டுவிட்டு மழை பெய்து வந்தது இந்நிலையில் புயலின் காரணமாக நேற்று இரவு முதல் வேலூர் மாவட்டத்தில் அவ்வப்போது விட்டுவிட்டு தொடர் மழை பெய்து வருகிறது இந்நிலையில் வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தாழ்வான காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் அருகே உள்ள அவலூரில் புதிதாக கட்டப்பட்ட தரைப்பாலத்திற்கு மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை மாநில வீட்டு வீட்டுவசதித்துறை அமைச்சர் சு முத்துசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர் எழிலரசன் மற்றும் உயர் அதிகாரிகள் இந்த ஆய்வின் போது உடன் இருந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முத்துசாமி மழைநீர் அதிகம் தேங்கக்கூடிய இடங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தியிருப்பதாக கூறினார் இப்பொழுது மழை இருக்கிறது என்றாலும் நாளையும் நாளை மறுதினமும் கூடுதலாக மழை இருக்கலாம் எனவே அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று நாங்கள் இப்பொழுது அந்த இடங்களை பார்வையிட்டிருக்கிறோம் எங்கெங்கே அதிகமாக தண்ணீர் வரும் என்று இங்கே மாநகரத்திற்குள்ளே இருக்கிற அந்த மக்களை வேறு இடத்திற்கு மாற்றி பள்ளியிலோ அல்லது சமுதாயக்கூடத்திலையோ அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அந்த மக்களிடத்தில் ஒரு வெளியிலே செல்லுவதற்கு அவர்களிடத்தில் கொஞ்சம் தயக்கம் இருந்தது அதே போல் அவர்களிடத்தில் பேசி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை நாங்கள் சொல்லி உங்களுக்கு அத்தனை வசதிகளும் வெளியிலே செய்து கொடுக்கப்படும் மழை நின்ற பின்னாலே ஒரு நார்மல் சுச்சுவேஷன் வந்த பின்னால் அவர்கள் மீண்டும் அதே இடத்திற்கு அழைத்து வரப்படுவார்கள் என்பதெல்லாம் சொல்லி இப்பொழுது அவர்கள் அதற்கு தயாராக இருக்கிறார்கள் எனவே பாதுகாப்பான இடத்திற்கு இன்று மாலையே அவர்களை எல்லாம் அழைத்து செல்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மழை காரணமாக தண்ணீர் வரத்து அதிகரித்ததை அடுத்து ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையிலிருந்து தடப்பள்ளி மற்றும் அரக்கன்கோட்டை பாசன வாய்க்கால்களில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இன்று முதல் அடுத்த ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தொடர்ந்து நூற்றி இருபது நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் தொடர் காரணமாக சென்னை பரங்கிமலை மெட்ரோ ரயில் நிலைய வாகனம் நிறுத்தும் இடத்தில் மழைநீர் தேங்கியுள்ளதால் அங்கு செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி வரை வாகனம் நிறுத்தும் இடம் தற்காலிகமாக மூடப்படுவதாக மெட்ரோ ரயில் நிலையம் அறிவித்துள்ளது ஏற்கனவே இங்கு நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களை உடனடியாக எடுத்துச் செல்லுமாறும் வாகன உரிமையாளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனா் இதேபோன்று மிக்ஜாம் எதிரொலியாக வருகிற ஐந்தாம் தேதி சென்னை புதுதில்லி ஜிடி எக்ஸ்பிரஸ் ரயில் ரத்து செய்யப்படுவதாக வெளியான அறிவிப்பு திரும்ப திரும்பப்பெறப்பட்டு இந்த ரயில் வழக்கம்போல் இயங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது மறு ஏழாம் தேதி புதுதில்லியிலிருந்து புறப்படும் ஜிடி எக்ஸ்பிரஸ் ரயிலும் வழக்கம்போல் இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் நாளை இரவு பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் புவனேஸ்வர் வாராந்திர சிறப்பு எக்ஸ்பிரஸ் ரயிலும் மறு மார்க்கத்தில் ஐந்தாம் தேதி புவனேஸ்வரிலிருந்து சென்னை ரயிலும் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாகவும் ரயில்வே நிலையம் தெரிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி ஒருநாள் பயணமாக நாளை மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு செல்கிறாா் அங்குள்ள சிந்து ராஜ்கோட் கோட்டையில் சத்ரபதி சிவாஜியின் சிலையை திறந்து வைப்பதுடன் கடற்படை தின நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார் மேலும் கடற்படை கப்பல்கள் மற்றும் சிறப்பு படைகளின் செயல் விளக்கங்களையும் பிரதமர் பார்வையிட உள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் நான்காம் தேதி கடற்படை தினமாக கொண்டாடப்படுவது குறிப்பிடத்தக்கது சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய மாற்றுத்திறனாளி அதிகாரம் அளித்தல் விருதுகளை வழங்கினார் தனிநபர் நிறுவனங்கள் அமைப்புகள் மற்றும் மாநில மாவட்ட அளவில் சாதனைகள் படைத்தவர்கள் என மொத்த முப்பது விருதுகளை அவர் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் மாற்றுத் திறனாளிகளுக்கு அதிகாரம் அளிப்பது அவசியம் என்றார் உலக மக்கள் தொகையில் பதினைந்து சதவீதம் பேர் மாற்றுத் திறனாளிகளாக உள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் அவர்களது போராட்டம் மற்றும் சாதனைகள் நாட்டு மக்களுக்கு ஊக்கம் அளிப்பதாக இருப்பதாகவும் தெரிவித்தார் மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் வீரேந்திரகுமார் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் செய்திகள் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரத்தில் நடைபெற்ற சிறப்பு மருத்துவ முகாமை மாநில உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தொடங்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு முகாமில் பல்வேறு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார் இந்த சிறப்பு முகாமில் கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு ஊட்டச்சத்து பெட்டகங்களையும் அமைச்சர் வழங்கினார் பருவமழை காலத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருப்பதோடு சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு திருச்சியில் நடைபெற்ற விழாவில் மாநில கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு சுமார் முன்னூறு மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் எழுபது லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் நாற்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டு அவர்களுக்கான உதவிகளை வழங்குவதில் திருச்சி மாவட்டம் முதன்மையாக திகழ்கிறது என்றார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற இருசக்கர சக்கர வாகன பேரணி இன்று நடைபெற்றது திருவாரூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணி மன்னார்குடி நகராட்சியில் தொடங்கி வெஸ்டர்ன் தொடக்கப்பள்ளி அருகே முடிவடைந்தது பின்னர் மாற்றுத்திறனாளிகள் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியுடன் கேக் வெட்டி இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர் நடப்பு அரபை பருவத்தில் கரும்புக்கான கொள்முதல் விலையை டன் ஒன்றுக்கு ஐந்தாயிரத்து நூற்று எழுபத்தி ஐந்து ரூபாயாக தமிழக அரசு உயர்த்தி வழங்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் ஒரு டன் கரும்புக்கான உற்பத்தி செலவு சராசரியாக மூன்றாயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகளுக்கான லாபமாக ஆயிரத்து எழுநூற்று இருபத்தி ஐந்து ரூபாய் சேர்த்து மொத்த கொள்முதல் விலையாக ஐந்தாயிரத்து நூற்று எழுபத்தி ஐந்து ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் ஆக்கப்பூர்வ மாற்றத்திற்கான ஆன்மீக பரவல் என்ற தலைப்பிலான கருத்தரங்கு சென்னையில் இன்று நடைபெற்றது பிரம்மகுமாரிகள் அமைப்பின் சார்பில் நடத்தப்பட்ட இந்த கருத்தரங்கில் லோக் அதாலக் நீதிபதி டி என் வள்ளிநாயகம் தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து ஆணையர் ஏ சண்முகசுந்தரம்

முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதையடுத்து முதலில் களமிறங்கியுள்ள இந்திய அணி சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி பத்து ரன் எடுத்து ஆடி வருகிறது இதுவரை நடந்து முடிந்த நான்கு ஆட்டங்களில் மூன்று போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரை இந்தியா கைப்பற்றியுள்ளது இந்நிலையில் தொடரை வெற்றியுடன் நிறைவு செய்த இரு அணிகளும் முனைப்பு காட்டும் என்பதால் போட்டி விறுவிறுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்